ஹலோ மக்களே, நம்ம நம்மளோட லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ன்ற ஒரு விஷயங்களை கடக்காமல் வந்திருக்க மாட்டோம். அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ன்றது சிலப்பதிகாரம், மணிமேகலை, வலையாபதி, சீவக சிந்தாமணி, கொண்டலகேசின்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் படித்தப்போ ஒரு ஒரு காப்பியங்கள்லேருந்தும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதை விட நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து எனக்கு ரைஸ் ஆச்சு. ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் அவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த குண்டலகேசி படிக்கும் பொழுது இந்த கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இப்போ வரைக்கும் ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் அதே தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் உட்பட பண்ணியிருக்கேன், ஏன் இந்த தப்புகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. நான் எப்பவுமே எனக்குள்ளே கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான பதிலை ரொம்ப ஆர்வமாக தேடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை யார்கிட்டையாவது இருந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிட்டே தான் இருப்பேன். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டுற மாட்டேன் அந்த கேள்விகளை. அதே மாதிரி நான் அந்த கதைகளை எல்லாருக்குமே சொல்லி கேட்டப்போ அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்கவுங்க ஒரு சில ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. அதில் எது என்ன கன்வின்ஸ் பண்ணிச்சோ அந்த ஆன்சரை நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணணும்னு தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இதை வந்து கேட்கும் பொழுது உங்களுக்குமே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது குண்டலகேசி பற்றி பேசுகிறதுனால நிறைய பேர் அந்த ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கலன்னா ஆப்பிள் பாக்ஸுன்ற ஒரு சேனலில் சபரின்ற சிஸ்டர் சூப்பராக வந்து குண்டலகேசியோட கதையை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதுலேருந்து நான் சொல்ல போகிறேன்றதுனால குண்டலகேசியோட கதையை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் வந்து காவலர்கள் வந்து ஒரு திருடனை வந்து அரெஸ்ட் பண்ணி தெரு வழியாக இட்டிட்டு வராங்க. அப்போ மாடி மொட்டை மாடியில் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறான். அந்த திருடனை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட் அட் லவ்ன்ற மாதிரி விழுந்துடுறான். அந்த திருடனை தான் கல்யாணம் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பேர் வந்து பத்ரா. ஒரே பொண்ணு, அப்பாவுக்கு அறிவாளி, நல்ல அழகி, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப அன்பானவ, பாசமானவ, பரிவானவ, எல்லா விதமான கேர்ள்ஸ்க்கான குவாலிட்டிஸ் எல்லாமே அவகிட்ட இருந்துச்சு. அப்பா கிட்ட போய் சொல்கிறா, அப்பா என்னம்மா திருட வேணாமான்றாரு. இல்லைப்பா நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி அப்பா போய் அரசர்கிட்ட பேசுகிறாரு. அரசரும் என்ன திருட அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அவள் திருத்திடுவேன்றா அன்பாள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசருமே யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே ஒரு பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவன் திருடின காசு எல்லாமே அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அந்த திருடனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த திருடனும் வந்து சரி நம்ம மேலாம் ஒரு பொண்ணு கரிசனை வச்சு இதை பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லபடியாகவே வந்து குடும்பம் நடத்தி நல்லபடியாகவே வாழ்கிறாங்க. ஒரு நாள் சும்மா ஊடல் வருது, சும்மா விளையாட்டுக்கு பேசும்பொழுது அந்த பொண்ணு பத்ரா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ திருடன் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு வந்து அது வந்து மனசில் வந்து ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துது. என்னதான் இவன் நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக ரெஸ்பெக்டாக இருந்தாலும் அவன் மனசில் நம்ம திருடன்றது இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக அது வன்மமாக மாறுது. பத்ராவை தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் வா பத்ரா நம்ம மலை கோவிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நல்ல நகைலாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்கரித்து பத்ராவை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோடனே, நீ எனக்கு என்ன திருடன்னு சொன்னல, ஒரு திருடன் என்ன பண்ணுவான்றதை நான் சொல்கிறேன், உன் நகையெல்லாம் கழுட்டு உன்னை இந்த மலையிலேருந்து கீழே தள்ளிவிட போகிறேன்னு சொல்லுவார். உடனே பத்ராக்கு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அடப்பாதி மனுஷா, நான் ஒரு விளையாட்டுக்காக உன்னை அப்படி சொன்னேன், அதுக்காக நீ என்னை கொல்லணுன்ற முயற்சி எடுத்துட்டியா? நான் உண்மையில எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், பாசம் வச்சுருந்தேன், அப்போ இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்ததெல்லாம் வெறும் கனவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. இருக்கட்டும், நம்ம பண்ண தப்புக்கு நம்மளுக்கு இது தேவை அப்படின்னும் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த திருடனை, இந்த திருடனுக்காக நம்ம சாவறது, நம்ம தப்பான முடிவு எடுத்தோம் அதனால் நம்ம சாவறது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் இவனை அப்படியே நம்ம உயிரோடு விட்டனா நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்குவான், நிறைய குடும்பத்தை போய் திருடி ஏமாற்றுவான். ஸோ இவனை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் குடும்ப வழக்கப்படி ஒரு மூணு டைம் கணவனை சுற்றி வந்து காலில் விழுந்ததுக்கப்புறம் நானே செத்து போயிடுறேன், நீங்கள் கூட என்ன தள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவானா, மூணு ரவுண்ட் வந்துட்டு காலில் விழப்பாப்பா. அப்போ அந்த திருடனை காலோட பிடிச்சி அந்த மலை உச்சிலேருந்து கீழே தள்ளிடுவாள். அந்த பாயிண்ட்டில் அவள் வாழ்க்கையே வெறுத்துருவா. நம்பி வந்த கணவன் இப்படி ஆயிட்டாரு, இப்படி நம்மளை ஏமாத்திட்டாரு, அப்பாக்கிட்ட அவ்வளோ நம்பிக்கையை நம்ம சொன்னோம், திரும்பி அவளோட முகத்தை போய் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவாள். அப்போ தான் அவளோட முடியெல்லாம் அவள் வந்து பண ஓலை வச்சு சிரச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பௌத்த துறவியாக போயிட்டு தர்காலாம் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இதுதான் வந்து குண்டலகேசின்ற ஸ்டோரி மாதிரி வரும். எனக்கு இந்த கதை கேட்டதுலேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்துச்சு. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அறிவாளியான பொண்ணு, ஏன் ஒரு திருடனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா, சரி அப்படியே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா, ஏன் அவங்க அப்பா வந்து அதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாமல், எதுக்கு அவங்க வந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன் இது மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்து அவங்க அப்பாவும் சரி அரசரும் சரி ஏன் ஒத்துக்கிட்டாரு? அண்ட் அந்த பொண்ணுக்கு என்ன அவ்வளோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், பிறந்ததுலேருந்து இவன் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், அது எப்படி நீ ஒரு கட்டத்தில் அவனை திருத்திட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு
அது ஒருவேளை அவங்க யாராவது தப்பாக புரிஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. அந்த திருடன் ஏன் ஒத்துக்கணும், அவனுக்கே தெரியும் அவன் கெட்டவன்னு சொல்லிட்டு, அப்போது அவனே விலகி போயிருக்கலாம்ல, ஒருவேளை சுச்சுவேஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சானா. நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே ரொம்ப பெருசாக எழுந்துச்சு. அடுத்த க்வெஸ்சன் வந்து, நம்பிக்கை திறக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா, காதல், அன்பு, பாசம், பரிவு, கனிவு இது எல்லாத்தை விட நம்பிக்கை துரோகத்துக்கு பவர் அதிகமாக? ஏன்னா அவ்வளோ அன்பாக கல்யாணம் பண்ண ஒரு புருஷனை அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கொல்றதுக்கு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லையே. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தின ஒரு பொண்ணு, நம்மளுக்காகவே வாழ்கிற ஒரு பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறா, அதை பேசி தீர்த்துருந்துருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் அது வந்து ஒரு வன்மமாக மாறணும், அந்த அழகான ஒரு உறவை ஏன் அந்த திருடம் உடைக்கணும்னு நினச்சான்? அப்போ ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அந்த சிச்சுவேஷனையே அந்த திருடன் யூஸ் பண்ணணும்னு நினச்சான். நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த திருடன் நினச்சிருந்தானா? இல்லாமல் செட் ஆகாதுமான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஏன் அந்த சிச்சுவேஷனை அந்த திருடன் யூஸ் பண்ணான்? அப்போ மனுஷங்க சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட், அந்த அப்பா ஏன் அவங்க பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணவே இல்லை? கொஞ்சம் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் சுற்றி நடக்கக்கூடியதை சொல்லி அவங்க பொண்ணுக்கு புரிய வச்சுருக்கலாம்ல. ஏன் அவங்க அப்பா அந்த முயற்சி எடுக்கவே இல்லை? அவ்வளோ அறிவான அழகான பொண்ணு எதுக்கு வந்து இந்த திருடனுக்கு ஓகே சொல்லி, திருடனை தான் கல்யாணம் பண்ணுவான்னு பிடிவாதமாக இருந்து கல்யாணம் பண்ணான்? ஏன் அவளால் கொஞ்சம் கூட ரேஷனலாக யோசிக்க முடியல? இதெல்லாம் எனக்குள்ள வந்த கேள்விகள். இதெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ எனக்கு ஒருத்தவர் சொன்ன ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ரெண்டு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லுன்றது இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் பத்ரா பண்ணது இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங். ஃபஸ்ட் வந்து ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங்க்கும் இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங்னா, ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிச்சிரும், அதை பற்றி நம்ம பெருசாக வந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், இல்லை அது நம்மளுக்கு கிடச்சிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருப்போம், எந்த பொசிஷனில் இருப்போம், அப்படி இல்லைன்னா அது நம்மளுக்கு கிடைக்காம போச்சுன்னா நம்ம எந்த பொசிஷனில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் திங்க் பண்ண மாட்டாங்க. அந்த இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கிறவங்க அவங்க வந்து எமோஷ்னலாக எடுப்பாங்க, அது எனக்கு வேணுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே தவிர்த்து அது நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. இது வந்து அந்த இம்பல்சிவில் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இதுவே ரேஷ்னல் டிசிஷனில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்துருச்சு, அந்த நபர் நம்ம கூட இருக்காங்க, நம்ம லைஃப் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும், நம்ம அவங்க கூட இப்படிலாம் இருக்க முடியும், இப்படிலாம் இருக்கலாம், அவங்க இதுக்கெலாம் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் வந்து அவங்க நம்ம கூட இல்லைனா நம்ம லைஃப் இப்படி இருக்கும், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், அதை மாதிரி எல்லாத்தையுமே ஃபோகாஸ்டிங் முன்னாடியே வந்து யோசித்து பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே ரேஷ்னலாக திங்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இம்பல்சிவ் ரேஷ்னல் டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பத்ரா வந்து இம்பல்சிவ் டிசிஷன் மேக்கிங் எடுத்துடுவாங்க. பத்ரா மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் சொல்ல வேண்டாம், ஆண்களும் சரி குழந்தைகளும் சரி, இம்பல்சிவ் டிசிஷன் மேக்கிங் தான் நம்ம நிறைய பேர் எடுக்கிறோம். அந்த இடத்துல நம்மளோட ஈகோவுக்கு தான் வேல்யூ கொடுக்குறோம். எனக்கு அது பிடிச்சிருச்சு, எனக்கு அது வேணும்னு நான் நினச்சிட்டேன், அது எனக்கு தான் வேணும், என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இம்பல்சிவாக திங்க் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மூடி அது நம்மளுக்கு கிடைக்கலனாலும் என்ன, நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ நம்மளோட குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெட்டராகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரேஷ்னலாக திங்க் பண்ணும்போது, கொஞ்சம் அப்சர்வ் டிசிஷன் எடுக்கும்பொழுது அது வந்து நமக்கும் நல்லதாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேஷ்னலாக திங்க் பண்ணுவோம். எமோஷ்னலாக ஈகோயிஸ்டிக்காக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்பொழுது அந்த டைமில் அது நம்மளுக்கு நிறைய ப்ளஷரை கொடுக்கும், நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஒரு தவறான டிசிஷன் நம்ம வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கிடும். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நானுமே ஒரு சில டைம் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை வந்து கையில் எடுப்பேன், அதை திரும்பி வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மனசே வராது, ஏன்னா என்னோடய ஈகோ இடிக்கும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். எப்போ வந்து அந்த மாய உலகத்துலேருந்து நம்ம வெளியே வந்து கொஞ்சம் ரேஷ்னலாக திங்க் பண்ணுறோம், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறோம், அது இல்லைனாலும் நம்மளால் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி திங்க் பண்ணுறோமோ அப்போ நம்மளால் சந்தோஷமாகவும் வாழ முடியும், நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்கவுங்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காப்பியத்துலேருந்து செம்ம பெரிய இம்பாக்ட் என்னென்னா, ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பை இல்லாமல் பண்ணுன்றது 100% இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். த்ரூ அவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், நான் பார்த்த விஷயங்கள்லேருந்தும் சொல்லலாம். ஆனால் இந்த நூல் வந்து அது ரொம்ப
கிளியர் அண்ட் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சின்னதாக திருடன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளோ வருஷம் ரிலேஷன்ஷிப், அவ்வளோ வருஷம் லவ், அவ்வளோ வருஷம் அன்பை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லை. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்பொழுது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா அந்த வார்த்தையே நம்மளோட உறவை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், நம்பிக்கை துரோகம் பாசம் நேசம் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப்பனை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அவங்க நினச்சா நம்மளை இல்லைன்ற மாதிரியான கண்டிஷனுக்கு கூட ஆக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேஷ்னலான டிசிஷன்ஸ் எடுங்க, வேர்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், யாரையும் காயப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க யாருக்குமே. இதெல்லாமே ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவுமே போகும். வாழ்க்கையோட முக்கியமான தேவை என்னென்னா சந்தோஷமாக இருக்கணுன்றது. ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தெளிவான கரெக்டான ரேஷ்னலான டிசிஷன்ஸை வந்து எடுப்போம், நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்த முடிவில் நான் ரொம்ப தெளிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பான முடிவை பிடிச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ளே இது சின்னதாக ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.